மனிதனுக்கு ஆறு அறிவுகள் ஒன்னையும் அனிமல்ஸுக்கு அஞ்சு அறிவு ஒன்று இருக்கு. இப்ப நாலு அறிவு கொண்டது, மூணு அறிவு கொண்டது, ரெண்டு அறிவு கொண்டது, ஒரு அறிவு கொண்டது, அது கூட தெரியல. அது சொல்ல சொல்ல முடிச்சு சொல்லுங்க சார். இது அமீபால இருந்து அமீபா நம்ம வைரஸ் எல்லாம் ஓரறிவு ஓரறிவு வெரி குட். ஆமா, அது வந்து அது வந்து என்ன பண்றோம்னே தெரியாது. நம்மளுக்கு வர கேன்சரே ஓரறிவு. ஆமா, உள்ளுக்குள்ள செல் எல்லாமே ஒரு அறிவு. ஒரு அறிவு, ஒரு அறிவுன்னா என்ன? அது விருத்தி ஆகும். இன்னொரு இன்னொரு செல்லை கிரியேட் பண்ணும். தனக்கு தனக்குள்ள இருந்தே அப்படியே கிரியேட் பண்ணும். எப்படி ஒரு உளுத்தம் பருப்பு மணி வந்து வண்ட அதுக்குள்ளே கிரியேட் பண்றதோ, நம்ம கிட்ட வந்து கரு உறுதல் அம்மா வந்து கரு, ஒரே ஒரு கரு வரத்துக்கு ஸ்பிளிட் செகண்ட் ஆகும், நானோ செகண்ட் ஆகும், ட்ரில்லியன்த் ஆஃப் செகண்ட் ஆகும். விரு 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 கோர்ஸ் அண்ட் கோர்ஸ் ரிப்ளிகேஷன் நடக்கும். அதெல்லாம் என்ன காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் டிட்டோ மெசேஜஸ் இருந்துகிட்டு இருக்கும். எல்லா ஒவ்வொரு செல்லுக்குமே தலையை இந்த பக்கம் போட்டுக்கலாம், காலை இந்த பக்கம் போட்டுக்கலாம், கண்ணை இந்த பக்கம் போட்டுக்கலாம், முகத்தை இந்த பக்கம் போட்டுக்கலாம், கைகளை இந்த பக்கம் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஃபுல் செய்திகள் இருக்கு. ஒரு மொபைல வந்து அவன் அந்த அந்த இந்த போர்டை தயாரிச்சிட்டான்னா, சர்க்கியூட் போர்டு சர்க்கியூட் போர்டை தயாரிச்சிட்டான்னா அடிச்சு தள்ளுறான்ல, கேஸ் தானே. அதுக்கப்புறமே சக்கு சக்கு அந்த சர்க்கியூட்ல கரெக்டா கரண்ட் போகும், எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடும். ஒரு அறிவு, ரெண்டு அறிவு கொண்டது. அதுலயே ரெண்டு அறிவுன்னா என்ன? அந்நியம், அதாவது வந்து தானு மன்னியம், அதாவது பார்க்கும் திறமை இருக்கும், கண்ணு மத்திரம் இருக்கும். ஓகே, கண்ணு மத்திரம் இருக்கும். அதாவது இது என்னன்னா, ஒரு அறிவுன்னா ஃபர்ஸ்ட் உடம்பாவே உணர்ச்சிகள் இருக்கும். அதான் நெளியிறது தான் உணர்ச்சி. ஒரு இலை வந்து தானா அசையில, காத்துனால அசைவிக்கப்படுகிறது. ஆனா அதுலயும் அதுக்குள்ள இருக்கிற செல்லு, இலைக்குள்ளயும் செல் இருக்கு, உயிரினம் இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலைக்கும் செல் இருக்கு. சோ அதெல்லாம் ஓரறிவு. அதுல இருந்து கொஞ்சம் நிறைய சொல்றாங்க. நாலு விதமான பிறவிகள் இருக்கு சொல்றாங்க. மொத்தம் 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. 84 லட்சம் உயிரினங்கள்ல நான்கு வகையான பிறப்பு தன்மையை கொண்டவை. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வேதஜம். ஸ்வேதம்னா வந்து வியர்வை, மாய்ஸ்டர்லயே பிறக்கிற உயிரினங்கள். பொறுமா, மழைக்கு முன்னாடி ஈசல் பிறக்கும் இல்லையா? பறக்கும் ஈசல். ஒரு மேகமூட்டம் வந்த உடனே ஈசல் பறக்கும். அதே போல தண்ணியில இருந்து கொசு உற்பத்தி ஆயிட்டு இருக்குல்ல, அத போல வந்து ஸ்வேதஜம் வியர்வையினால் வருவது. அப்புறம் அண்டஜம், முட்டையில் இருந்து குஞ்சு பொறித்து வருவது, அந்த மாதிரி உயிரின். அப்புறம் உத்பீஜம், தாவரங்கள். உத்பீஜம்னா என்ன? நிற்பவைகள், உற்பத்தி ஆகி தோன்றி நெடுக நிற்பவைகள், உத்பீஜம். அப்புறம் என்ன? இன்னொன்னு ஜராயுஜம். ஜராயுஜம்னா வயதாதல், அதாவது பை பை டைம் பாலூட்டி நம்ம எல்லாம் ஜராயுஜம். புரியுதுங்களா? யானை, ஆடு, மாடு, மனிதன், இந்த நாலு வகை பிறப்புல 84 லட்சம் பிறவிகள் இருக்கு. அதுல மனிதன் தான் உச்சம். ஸ்பீசிஸ்னு வாங்கல்ல, ஸ்பீசிஸ். அந்த ஸ்பீசிஸ்ல ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஹோமோசேபியன்ஸ். ஹோமோசேபியன்ஸ்னு பேரு. ஹோமோசேபியன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட். உள்ளுக்குள்ள வெளியில பாக்குறது, வெளியில பார்க்க வைக்கப்படுகிறானே தவிர உள்ள அவனுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுது. பார்க்க வைக்கப்படுதலே அவனுக்கு உணர்றான். கண்கள் வந்து இதை பாக்குறோம், காதுகள் வழியா கேட்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல பிரெயின்ல நடக்கிற மாதிரி, முகத்துல நடக்கிற மாதிரி அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்போ ஒரு பசு வந்து உடம்பா இருக்கு, உணர்ச்சியா இருக்கு. உணர்ச்சிகளால கட்டி போடப்பட்ட, அதனாலதான் அதை விலங்கிடப்பட்டதுன்றதுனாலதான் விலங்குகள்னு சொல்றாங்க. தமிழ்ல வந்து விலங்குன்னு பேரு, விலங்கினம். புரியுதுங்களா? ஜான்வர்ன்றாங்க இல்லைங்களா ஹிந்தியில, அது போல விலங்கினம். இங்க வந்து மனிதன் வந்து உள்ளுக்குள்ள அவனுக்கு வந்து தாட்ஸா வருது, மொழியோட சேர்ந்து வருது. ஒரு பொருளுக்கு பொருளும் மொழியும் சேர்றது, ஸ்பான்டேனியஸா சேருது. மெய்ஞானத்துக்கு போகும்போது இதெல்லாம் பிரிக்கிறது, டிஸ்மேண்டில் பண்றதெல்லாம் பார்ப்போம். மொழியை பிரிச்சு, மொழி வரத்துக்கு முன்னாடி உருவம் மாத்திரம் எப்படி உருவ உற்பத்தி ஆகுதுன்னு பார்க்கணும். நானே வந்து நிறைய உருவங்களை, உணர்ச்சி மயமான உருவங்களை கற்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஸ்டில் ஆகணும். ஸ்டில் ஆகுறதுதான் இந்த, அதுதான் மலங்களை நீக்கிறது. யோகி என்ன பண்றான்? ரொம்ப மாஸ்டர் ஆயிடுறான். என்ன பண்றான் அவன்? எலிமெண்டரி லெவல்ல அஞ்சு எலிமெண்ட்ஸ் சேர்க்கறதும் பிரிக்கிறதும் என்ன காம்பினேஷன்ல வேணா பண்றதுக்கு அவனுக்கு கெபாசிட்டி வருது. அவன் நினைக்க ஒரு ஒரு வெறும் வரும், ஒரு பஞ்சு வந்து குலாப் ஜாமுனா மாறும், சித்து. அவன் சங்கல்பத்துல நடக்குது. ஆமா ஆமா, நீங்க பேருணர்வை உணர்ந்தீங்கன்னா எல்லாமே ரியல்.
இப்ப நம்ம பிரபஞ்சமே பேரோடைய ரிஃப்ளெக்ஷன் தானே, அதான சொல்றோம். கண்ணாடிக்கு அந்நியமா ரிஃப்ளெக்ஷன் இல்லாத போல பிரபஞ்சமே ஒரு பெரிய கண்ணாடி போல இருந்துகிட்டு தனக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுறதுதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன்ல வித்தைகள் வந்து சிவ தத்துவம் ஆரம்பிக்குது, அதுக்கும் கீழே இருக்கிறது பரமசிவம், ஆழ்ந்த உறக்கம். பரமசிவம் டு சிவம், சிவம்ல இருந்து மண்ணு வரைக்கும் 36 தத்துவங்கள் இருக்கு. 36 தத்துவங்கள்ல இப்ப ஆன்ம ஞானத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த சுத்த வித்யா தத்துவம்னு ஒண்ணு இருக்கு, அந்த லெவல்ல கொண்டு வரோம். ஃபர்ஸ்ட் 5 தத்துவம், 5-6 தத்துவம் மாயா தத்துவத்துக்கு மேல் புரியுங்களா. ஃபர்ஸ்ட் சிவம், அப்புறம் சிவனுடைய சக்தி சிவசக்தி, அப்புறம் சதாசிவ தத்துவம், அப்புறம் மகேஸ்வர தத்துவம், அப்புறம் ஈஸ்வர தத்துவம், அப்புறம் மாயா தத்துவம், அதுக்கப்புறம் பிரகிருதியில வந்து இந்த புத்தி தத்துவம் மனம், அதுக்கப்புறம் மூன்று அது அகந்தை புத்தி மனம் இது மூணு, அதுக்கப்புறம் 5 தன்மாத்திரைகள். பார்க்கிற அளவுக்கு திறன், கண்ணு தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா இன்டெகிரேட் ஆகுது மனத்துல, காது தனியா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு, வீடியோவும் ஆடியோவும் சிங்க் ஆகுது, சிங்க் ஆகிற இடம் மனம். ஆனா இவைகள் ரெண்டும் தனித்தனியா தான் இருக்கு, பொறிகளும் புலன்களும் தனித்தனியா இருக்கு. ஸோ 5 பார்த்தல் அளவு, கேட்டல் அளவு, சுவைத்தல் அளவு அப்படின்னு எல்லாம் எக்ஸாக்டா ஞானமா இருக்கு. இது வந்து பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்சபூதங்கள்ல கடைசி இது மண். ஸோ மண் முதல் சிவம் வரைக்கும் 36 தத்துவம். 36 தத்துவத்துல யோகிகள் ஞானிகள் வாழ்ற இடம்லாம் அந்த சுத்த வித்யா தத்துவத்துல பரம்பொருளாவே இருந்துகிட்டு இருக்காங்க. அங்கேயும் டிசண்டே ஆறுது இல்ல. ஆமா, நனவு நிலையில பாத்தீங்கன்னா சாதாரண மனுஷன் மாதிரி அவனும் வந்துட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாத்தனோட தத்துவமும் தெரியும், மண்ணை பார்த்தாலும் தெரியும், ஆகாசத்தை பார்த்தாலும் தெரியும், இதெல்லாம் கடந்து கூட ஆன்ம தத்துவமும் எப்படி இருக்குன்னு தெரியும், எல்லாத்தனோட ஆன்மாவாக அந்த ஆன்மா இருக்குன்றது தெரியும். எல்லாம்ன்ற வார்த்தையே அங்க மீனிங்லெஸ்ஸா போயிடும்.